பான் வந்து அம்மா எனக்கு முகத்தை நான் குறிக்கணமே எனக்கு முன்னூறு பாப்பான் வந்தேன் முகத்தை நான் எனக்கு நானூறு பாப்பான் வந்தேன் எனக்கு நானூறு பாப்பான் வந்தேன் எனக்கு நல்ல நாள் பார்க்கணுமே எனக்கு ஐநூறு பாப்பான் வந்தேன் எனக்கு அவங்க யோகா பார்க்கணுமே என்னுடைய தங்கைக்கு முகத்து நாள் குறிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் போது ஐநூறு பாப்பான வந்து நிக்க வேண்டும். எனக்கு பாட்டு மரம் விழுந்து ஞாபகம் எங்க இருக்கு உங்களுக்கு? நீ சொல்லு பாக்கு மரமா? எனக்கு பாக்கு மரம் பிளந்து பாலெல்லாம் பந்தலிடு, எனக்கு தேக்கு மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தலிடு, முத்து மரம் பிளந்து முகத்தை கால் வைக்கணும் அண்ணா. அண்ணா பாக்கு மரம் பிளந்து பாலெல்லாம் பந்தலிட்டு, தேக்கு மரம் பிளந்து தெருவெல்லாம் பந்தல் போட்டு, எனக்கு முத்து மரம் பிளந்து அடுத்து ஆர்கே பேட்டையில இருந்து வந்திருக்கோம். ஏன் வந்திருக்கோம்?
நாடக கலை என்பது அழியாமல் இருக்க வேண்டும் என்று இன்னும் இருக்கிறது. கட்சி போன்ல என்னென்ன சாதனை எல்லாம் செய்யறாங்க, உட்கார்ந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அத்தனை மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க, பேச வேண்டியதெல்லாம் செல் மூலியமா அனுப்புறாங்க. அப்படி இருக்கிற போது இந்த நாடகம் என்பது அழியாம இருக்குன்னா, இது இருக்கிற அந்த பாருங்க ராகம் இசை தாளம் சுதி அந்த அழகா அந்த அபிநயத்தோட உட்கார்ந்தது உட்கார்ந்த வண்ணமா செல மாதிரி உட்கார்ந்து இந்த நாடகத்தை ரசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இந்த மாதிரி பெரியவங்களுடைய அழைப்பு தான் இந்த நாடகம் என்பது அழியாமல் இருக்கிறது. இந்த மாதிரி கிராமங்களும் காரணம் தான் அப்படி சொல்லக்கூடிய எனக்கு காடு நிறைஞ்சிருக்கும் கருப்பாடு சீதனம் பட்டி நிறைஞ்சிருக்கும் பட்டி நிறைஞ்சிருக்கும் பால் பட்ட சீதனமா அண்ணி இன்னும் எப்படிலாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? எப்படி ஏறி நிறைஞ்சிருக்கும் எரமக்கடா சீதனம் பால் பண்ணி நிறைஞ்சிருக்கும் பால் பசுக்கள் சீதனம் காடு நிறைஞ்சிருக்கும் கருப்பாடு சீதனங்களை எனக்கு கொடுத்து அண்ணே நான் போய் வாழ போகின்ற வீட்டிலே வந்து ஆடு மாடு ஏன் சீதனமா கொடுக்கறாங்கன்னா ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு தாய் வீட்டார் திருமணம் ஆறதுமே அந்த குழந்தை ஒரு மா வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ குழந்தை பிறந்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும். அப்படி பிறந்தால்தான் அந்த குடும்பத்திற்கு பெருமை, பெற்றெடுத்த தாய் தகப்பனுக்கு பெருமை, வம்சத்திற்கே பெருமை. நம் தாயிட்டா நமக்கு ஆடு மாடுல சீதனமா ஓட்டி கொடுக்கறாங்க. ஆத்தா உள்ள போய் நான் விடுவாரோ விட மாட்டாரோ தெரியலடே. பட்டி நிறைந்திருக்க பசுமாடுகளும் காடு நிறைந்திருக்க கருப்பாடுகளும் இருந்திருக்க வெள்ளாடுகளும் என் தங்கை கேட்டு வர அனைத்து தயார் செய்து எனக்கு நாட்டில் உள்ள செல்வங்கள் அழைத்து உனக்கே சொந்த வரப்பட்டது. உனக்கு என்ன வேண்டுமோ நீ வாய்க்கிருந்து சென்று வாங்கிக் கொள்ளலாம். மாமா குந்தி நல்மூர்க்கடை